ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ, ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ, ಓಂ ಶ್ರೀ ಸಂಕರಾನಂದ ಸದ್ಗುರು ಸರ್ನಂ ಸರಣಂ, ಓಂ ಶ್ರೀ ಮಗಾಪರಿಯವ ಸರ್ನಂ ಸರಣಂ, ಜಯ ದಿ ಜೈ ದಿ ಕೆ ಎಸ್ ಕೆ, ಜಯ ಚಿ ಜಯ ದಿ ಜೈ ದಿ ಎಂ ಎ ಎಂ, ಜಯ ದಿ ಜೈ ದಿ ಸಿ ಪಿ ಎಸ್, ಜಯ ದಿ ಜೈ ದಿ ಮೈ ಮದರ್, ಜಯ ದಿ ಜೈ ದಿ ಮೈ ಫಾದರ್. ಡಿಯರ್ ಮೈ ಚಾನಲ್ ವ್ಯೂವರ್, ಐ ಪೋಸ್ಟೆಡ್ ಎ ಲೆಟರ್ ಟು ಶ್ರೀ ಸೋನಿಯಾ ಗಾಂಧಿ ಆನ್ 3/1/2019 ಥರ್ಸ್ಡೇ ಅಬೌಟ್ ದ 2019 ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ರಿ ಎಲೆಕ್ಷನ್, ವಿಚ್ ಪಾರ್ಟಿ ವಿಲ್ ವಿನ್ ಇನ್ ದ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ರಿ ಎಲೆಕ್ಷನ್ 2019 ಪ್ಲಾನಿಟರಿ ಸೀಸನ್. ಐ ರಿಸೀವ್ಡ್ ಎ ಥ್ಯಾಂಕಿಂಗ್ ಲೆಟರ್ ಫ್ರಮ್ ಶ್ರೀ ಸೋನಿಯಾ ಗಾಂಧೀಜಿ ಆನ್ 2004 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். குட் லக். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விளம்பி வருஷம் மாசி மாதம் 13/2/2019 புதன்கிழமை இலிருந்து 27 நட்சத்திரத்துக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான பலன், அதாவது வந்து ரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் பிறக்கும் வரை நல்ல வருமானம் வரும், நல்ல லாபம் வரும். பரணி நட்சத்திரக்காரருக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரருக்கு வச்சது வேணும் தொட்டது தூரம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரருக்கு வேண்டாத வீண் பிரச்சனை, வீண் வம்பு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு அதிகமாக விருந்து சாப்பிட வேண்டிய ஒரு யோகம் வரும். வசதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டியும் சரி, அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மிருசிஷ நட்சத்திரத்துக்காரருக்கு சரியான வருமானம் வரும். அவர் வந்து 1 லட்சம் எதிர்பார்த்தாருன்னா 1.5 லட்சம் வரும், அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்காரருக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். ஒரு 15 நாளைக்கு மட்டும் அப்படி இருக்கும், 15 நாளைக்கு மேலே நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் அலைச்சல் உண்டு. அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரக்காரருக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வருவாய் இந்த மாதிரி உண்டு. ஆயுள் நட்சத்திரக்காரருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மக நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் செலவு உண்டு, அதிகமான செலவுன்னு சொல்ல முடியாது, செலவு வந்து சரியாகும். பூர நட்சத்திரக்காரருக்கு அலைச்சல் உண்டு. அதே மாதிரி வந்து உத்தர நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் அலைச்சல் வந்து சரியாகும். அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திரக்காரருக்கு அருமையான வருமானம் கிடைக்கும் இந்த மாசி மாதம் முடியறக்குள்ளே. அதே மாதிரி வந்து உத்தர நட்சத்திரக்காரருக்கு நல்ல வருமானம், நல்ல உறவு சொந்தங்கள், நல்ல காரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அஸ்த நட்சத்திரக்காரருக்கு வராத பணமெல்லாம் வரும். அதே மாதிரி சித்திர நட்சத்திரக்காரருக்கு வீண் வம்பு, தகராறு இந்த மாதிரி எல்லாம் வந்து சரியாகும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வந்து பின்னாடி வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சுவாதி நட்சத்திரக்காரருக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். தை மாசத்தை விட ரொம்ப அருமையா 80% நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து விசாக நட்சத்திரக்காரருக்கு உடம்பு தொந்தரவு, நினைச்சது வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடக்கும். அடுத்த நட்சத்திரக்காரருக்கு லாபம், நல்ல வருமானம் வரும், எதிர்பார்த்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் வேண்டாத செலவுகள், துக்ககரமான செலவுகள் இந்த மாதிரி வர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பூரட நட்சத்திரக்காரருக்கு நல்ல போஜனம் சமைக்கும், நல்ல விருந்து, நல்ல விருந்து உபச்சாரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. உத்தர நட்சத்திரக்காரருக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு கல்யாண காரியம் கூடுறது, ஒரு நகை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் நடக்கும். திருவாரூர் நட்சத்திரக்காரருக்கு வாய் திறப்பது கொஞ்சம் நன்மை இல்லை, பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். அதே மாதிரி வந்து அவிட நட்சத்திரக்காரருக்கு அதே அமைப்பு தான், வாய் பதனம், கை பதனம், வண்டி ஓட்டுவது பதனம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சதய நட்சத்திரக்காரருக்கு வேண்டாத மருத்துவ செலவு வந்து நீங்கும், இருந்தாலும் பெரிய பாதிப்பு வராது, சின்ன செலவாக வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு நல்ல யோக லாபம், அருமையான யோக லாபம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கிரயமாங்கிறது
ஒரு நல்ல காரியம் வீட்டில் எடுத்தால் நடக்கிறது, தடங்கி இருந்த காரியம் எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் செலவு 100% வருதுன்னா ஒரு 95% செலவு வரும். ரேவதி நட்சத்திரக்காரருக்கு நல்ல கொஞ்சம் மனசில் வந்து சரியாகும். ஆகவே 27 நட்சத்திரத்துக்கு மாசி மாத பலன் வந்து ஜோதிட பிரம்மாக்கள் சொல்லியபடி கணிதத்திலே இந்த மாதிரி அமைப்பு உள்ளது. ஆகவே 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டமாணியை பணிகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி.